ஹாய் மக்களே, வெல்கம் டு மீஸ் விஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என் பையன் இது வரைக்கும் ட்ரெயினில் போனதே இல்லை. அவனுக்கு ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும், அவனுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை டு தேனி போகிறோம். இந்த ட்ராவல் வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கு நிறையா சீனரிஸ் நேச்சர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணோம். நாங்களும் வந்து மதுரை டு தேனி வந்து ட்ரெயினில் போனதில்லை, பஸ்ஸில் நிறையா வாட்டி போயிருக்கோம், ட்ரெயினில் போனதில்லை. ஸோ இதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா மதுரையிலேருந்து காலையில் 8:05 கிளம்புது. ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு 40 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு. தேனியில் வந்துட்டு ஒரு 9:20 போல் நம்ம ரீச் ஆனோம். ஒரு 1 hour 45 minutes போல் ட்ராவல். இந்த ட்ராவல் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, போர் அடிக்கவே இல்லை. எல்லா பக்கமும் சுற்றி பச்சை பசேல்னு வயல்வெளி, அப்புறம் நிறைய இடத்துல பூ பறிச்சிட்டு இருந்தாங்க, நீர் நிலையம், அப்புறம் வந்து மலைக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்தது. பையனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டான், அவனோட ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், ஏன் நமக்கே வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து எதுவுமே இந்த ட்ரெயினில் கிடைக்காது. ஸோ நீங்கள் போகும்போது உங்களோட பேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டே சீனரிஸ் பார்த்துட்டு போகிறக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ட்ரெயின் ஜேர்னி நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. நம்ம கூடவே இளையராஜா சார் சாங்கும் ட்ராவல் பண்ணுச்சுன்னா இன்னும் ஸ்பெஷல் தான். பாட்டு கேட்டுகிட்டே போகிறக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ஆனால் எங்களால் அந்த ஃபீல் வந்து உணர முடியல, ஏன்னா கையில் குழந்தைங்க இருந்ததுனால. நாங்கள் வந்து குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். நாங்கள் ரிட்டன் ஜேர்னியும் வந்து, அதாவது திருமணதும் வந்து ட்ரெயினில் தான் வந்தோம். அங்கேருந்து 6:15 போல் ட்ரெயின் கிளம்பி மதுரைக்கு வந்து 7:45 போல் ரீச் ஆச்சு. போயிட்டு வர ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்தது. தேனியோட ஸ்டேஷன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக மதுரை டு தேனி போகிறவங்க இல்லைனா இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் பிளான் பண்ணி கூட ஒரு தடவை போங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். கட்டாயமாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.